அது முகலாய மன்னர்கள் ஆட்சியில் இருந்த காலம். அக்பர் ஆண்டுட்டிருந்தார். அவர் அரசவையில் ஆத்மராமா மந்திரியாக இருந்தார். ரொம்ப நல்லவர். அவர் மகன் பேர் துளசிராம். அவருக்கு அவர் மகன் மேலே ரொம்ப பிரியம். பையன் வளர்ந்ததும் மம்தா தேவின்னு ஒரு கடவுள் பக்தி நிறைஞ்ச நல்ல பொண்ணோட கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அவர் மனைவியை மகன் பாதுகாப்பில் விட்டுட்டு அரசர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு காசிக்கு போயிட்டார். ஆத்மராமா மேலே இருந்த பிரியத்தில் அக்பர் துளசிராம அவங்க அப்பா இருந்த பதவியில் அமர்த்தினார். ஆனால் துளசிராமுக்கு இள வயசில் கூடா நட்பு காரணமாக அவர் குணமே மாறிப்போச்சு. எப்பவும் குடி சீட்டாட்டம் பெண்கள்னு பொழுத தப்பான வழியில் கழித்தார். இதை காசிக்கு போன ஆத்மராமா கேள்விப்பட்டார். உடனே ஊர் திரும்பினார். மகனுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னார். ஆனால் அவர் கேட்கல. அதனால் தன் குடும்பத்தை முகலாய பேரரசோட தலைநகரான டெல்லியிலேருந்து யமுனா நதிக்கரையில் மதுராவுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துக்கு மாற்றினார். அதுக்கப்புறம் துளசிராம்க்கு அவர் மனைவி மேலே மோகம் அதிகமாச்சு. தன் கடமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேரமும் மனைவியோடையே இருந்தார். அவர் மனைவி அவருக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. சகஜ வாழ்க்கைக்கு திரும்பி அவர் கடமைகளை செய்ய சொன்னாங்க. ஆனால் அவங்க அழகில் மயங்கி இருந்த நிலையில் இவரால் வேற எதையும் நினச்சி கூட பார்க்க முடியல. அக்பர் ஒரு முக்கிய வேலை காரணமாக இவரை தலைநகருக்கு வர சொன்னார். செய்தியை சொல்ல வந்த அரசு அதிகாரிகளை பார்க்கவே மறுத்தார் துளசிராம். அவர் மனைவி வற்புறுத்தினதுனால அவங்கள சந்தித்து பேசி டெல்லி போக சம்மதித்து புறப்பட்டு டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போய் சேர்ந்த நிமிஷத்துலேருந்து எப்போ தன் மனைவி கிட்ட திரும்புவோங்கிறதுலையே குறியாக இருந்தார். அரசர்கிட்ட தான் தன் அம்மா கிட்டேயும் மனைவி கிட்டேயும் சொல்லிட்டு விடை பெற்றுட்டு வரல. அதனால் ஊருக்கு போயிட்டு உடனே திரும்பி வர்றதா சொல்லி அனுமதி வாங்கினார். ஒரு குதிரை வண்டியில் ஏறி ஊருக்கு திரும்பினார். இருட்டு தொடங்கிடுச்சு. மழையும் வந்தது. குதிரை வண்டிக்காரர் எங்கேயாவது இரவு நேரத்தில் தங்கிட்டு போகலாம்னு கெஞ்சினார். துளசிராம் கேட்கவே இல்லை. இன்னும் வேகமாக குதிரை வண்டியை ஓட்ட சொன்னார். காற்றும் மழையும் பயங்கரமாக இருந்தது. குதிரைனால முடியல. கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கீழே விழுந்தது. குதிரை வண்டிக்காரரையும் குதிரையையும் திட்டினபடி ஓடியே போனார் வீட்டுக்கு. நடுராத்திரி 2 மணிக்கு மழையில் முழுசாக நனைஞ்சு ஓடி வந்த மகனை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க அவங்க அம்மா. என்னாச்சு, ஏன் இப்படி ராத்திரி நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்டாங்க. அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தன் மனைவி எங்கேன்னு கத்தினார். ஆற்ற தாண்டி இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டதா துளசிராம் அம்மா சொன்னாங்க. உடனே யமுனை ஆற்றுக்கு வந்தார். அதில் தண்ணிக்கார புரண்டு ஓடிட்டு இருந்தது. படகோ படகோட்டியோ யாரும் கண்ணில் படல. தண்ணியில் இறங்கி நீந்த ஆரம்பித்தார். யமுனை வெள்ளத்தில் அவரால் முன்னேறி போக முடியல. ஒரு மரக்கட்ட தண்ணியில் மிதந்து வந்தது. அதை பிடித்தபடியே ஆற்ற கடந்தார். கரையேறினார். மின்னல் வெளிச்சத்தில் திரும்பி பார்த்தார். அவர் கட்டேன்னு நினச்சது ஒரு பிணம். அதுக்காக ஒரு நிமிஷமும் வீணாக்காமல் மனைவியோட அம்மா வீட்டுக்கு போனார். வாயில் கதவு பூட்டி இருந்தது. சுற்றுச்சுவர்களோ உயரமாக இருந்துச்சு. எட்டி குதிக்க வழியில் பல தடவை கத்தி கூப்பிட்டார். இடி மழை சத்தத்தில் அவர் குரல் உள்ள கேட்கல. மனைவி மேலே இருந்த மோகம் எல்லையே கடந்தது. பைத்தியம் பிடிச்சவர் மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி வந்தார். ஒரு கனமான கயிறு சுவரில் தொங்குறத பார்த்தார். அதை பிடிச்சு எப்படியோ சுவருக்கு மேலே ஏறி உள்ளே குதிச்சார். கதவை வெறி பிடிச்சவர் மாதிரி தொடர்ந்து தட்டினார். வீட்டில் இருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சிட்டாங்க. இவரை பார்த்து அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிட்டாங்க. எப்படி இந்த மழையில் ஆற்ற கடந்து சுவர் ஏறி வந்தார்னு கேட்டாங்க. இவர் கட்டேன்னு நினச்ச பிணத்தை பிடிச்சிட்டு நீந்தினதையும் இப்போ ஒரு கயிறை பிடிச்சி உள்ளே குதித்ததையும் சொன்னார். வெளியே போய் பார்த்ததும் தான் தெரிஞ்சது அது கயிறில் ஒரு மலைப்பாம்புன்னு. அதிர்ச்சியிலிருந்து மீண்டு ஒரு வழியாக எல்லாரும் திரும்பி படுக்க போயிட்டாங்க. இவர் மோக வசத்தில் மனைவியை பிடிக்க அவங்க அவரை கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் தள்ளி விட்டாங்க. எப்படி உங்களால் இப்படி நடந்துக்க முடியுது? ஒரு ஒழுக்கம் நாகரிகம் எதுவுமே உங்ககிட்ட இல்லையா? எந்த உடம்புக்காக இப்படி ஆற்று வெள்ளத்தை கடந்து பாம்பை பிடிச்சு வந்தீங்களோ அது வெறும் சதையும் எலும்போ ரத்தத்தாலையும் ஆனது. ஒரு நாள் மூப்படையும் அழிஞ்சே போகும். ஏன் மேலே இருக்க மோகத்தில் ஒரு பாதி அந்த ஆண்டவன் மேலே இருந்தால் இந்நேரம் முற்றும் உணர்ந்த ஞானியாக ஆயிருப்பீங்க. ஏன் பார்வைக்காக ஏங்கின மாதிரி ராமர் கடைக்கன் பார்வைக்காக ஏங்கியிருந்தா
இந்நேரம் அவர் தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். உங்களுக்கு என் மேலே பிரியம் இல்லை, இந்த உடம்பு மேலே மோகம். நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கீங்க, ஞானத்தை அடையிற தகுதி உங்களுக்கு இருக்குது. இந்த வாழ்க்கையை வெறும் உடல் சுகத்தில் வீணாக்காதீங்க, ராமநாமத்தை ஜெபிச்சு இறைவனை அடையுங்கன்னு மனசு உடைஞ்சு போய் சொன்னாங்க. இதை கேட்ட துளசிராம் அதிர்ந்து போனார். பலமாக அவர் தலையில் அவர் மனைவி அடித்த மாதிரி இருந்தது. எங்கேயோ ஒரு பொறி தட்டுச்சு. மறுநாள் விடிஞ்சப்போ அவர் வாழ்க்கையும் விடிஞ்சது. ஒரு வார்த்தை பேசாமல் வீட்டிலிருந்து கிளம்பினார், காசிக்கு போனார். மனைவியை பார்க்கணும்னு இருந்த தீவிரம் போய் அவர் இஷ்ட தெய்வமான ராமரை பார்க்க தீவிரம் ஏற்பட்டுச்சு. சாப்பிடலை, தூங்கலை, எல்லார்கிட்டையும் ராமரை பற்றியே விசாரித்தார். ஒருத்தர் மட்டும் அவர் ஆசையை ஹனுமானால் நிறைவேற்றி வைக்க முடியும்னு சொன்னார். ஹனுமானை எங்கே சந்திக்கலாம்னு கேட்டார். ராமர் கதை சொல்லப்படுற இடத்துல எல்லாம் ஹனுமான் இருப்பார், ஆனால் சுய வடிவத்தில் இருக்க மாட்டார். இங்கே ஒரு இடத்துல ராமாயணம் படிக்கிறாங்க. அங்கே தினம் ஒரு பிராமணர் கிழிஞ்சு போன துணிமணியில் வருவார். அவர் தான் முதல்ல வருவார், கடைசியாக போவார். யாருக்கும் அவர் எங்கே இருக்கார் என்னன்னு தெரியல. அவர் ஹனுமானாக தான் இருக்கணும், அவரை பிடிச்சிக்கோ, விடாத, அவரால் தான் உனக்கு ராம தரிசனம் கிடைக்கும்னு சொன்னார். துளசிராம் அங்கே தினம் போனார், அந்த பிராமணரை கண்காணித்தார், பின்தொடர்ந்தார். ஆனால் அவர் மறைஞ்சு போனார். ஆனால் அவர் விடலை. ஒரு நாள் ஓடி போய் அவர் வேஷ்டியை பிடிச்சிட்டார். தன் கைகளில் அந்த வேஷ்டியை கட்டிக்கிட்டார். அந்த பெரியவர் அடர்ந்த காட்டுக்குள்ளே ஓடி போனார். துளசிராமால் அவர் வேகத்துக்கு ஓட முடியல. ஆனால் அவர் கையில் கட்டப்பட்டிருந்த அந்த வேஷ்டி அவரை தர தரன்னு இழுத்துட்டு போச்சு. அவர் உடம்பெல்லாம் ரத்தம் வந்தது. அப்பவும் ராமநாமத்தை ஜெபிச்சபடி இருந்தார். அவர் ஆசை நிறைவேற வர அவர் விடுறதில்லைன்னு முடிவு பண்ணினார். அந்த பெரியவர் கடைசியாக நின்னார். துளசிராம் அவர் கால்களை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார். தெய்வமே, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், எனக்கு ராமர் தரிசனம் கிடைக்கிற வரை உங்களை விடமாட்டேனார். அந்த பெரியவர் ஆஞ்சநேயர் வடிவத்தை எடுத்தார். துளசிராம தூக்கி நிறுத்தினார். உன் பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டேன், நாளைக்கு உனக்கு ராமரோட தரிசனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போனார். துளசிராம் பரவசப்பட்டு போனார். தான் வசித்த குடிசையை சுத்தம் பண்ணினார், ராமருக்காக காத்திருந்தார். ரெண்டு வேடர்கள் மட்டும் குதிரையில் வந்தாங்க, வேற யாரும் வரல. சாயந்தரமாக அந்த பெரியவரை பார்க்க போனார். அவர் வாக்கு கொடுத்த மாதிரியே தரிசனம் கிடைக்கலன்னு கத்தினார், அழுதார். அதுக்கு அந்த பெரியவர், வேடர் வடிவத்தில் வந்தார், நீ தான் அவரை தெரிஞ்சுக்கல, நாளைக்கு சாயந்தரம் நீ எதிர்பார்க்குற மாதிரியே தரிசனம் தருவார்னு சொன்னார். சுத்தி இருந்த மற்றவங்களும் அதை கேட்டாங்க. எல்லாரும் அவர் வீட்டில் ராம ராமன்னு ஜெபிச்சபடி இருந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ராமர் ஒரு பக்கம், லக்ஷ்மணரும் ஒரு பக்கம், சீதையும் உடன் வர வந்தார். துளசிராம் அவர் காலில் விழுந்தார், அவரால் எழுந்திருக்க முடியல. ராமர் அவரை மெதுவாக தூக்கினார். மகனே, உன் அன்புதான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்துச்சு, நீ உண்மையிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவன், இனி உன்னை எல்லாரும் துளசிதாசர்னு கூப்பிடுவாங்க. எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிய நடையில் ராமாயணத்தை எழுத வேண்டியது உன் கடமைன்னு சொன்னார். துளசிதாசர் அதிர்ச்சி அடைஞ்சார். எனக்கு உங்கள் காவியத்தை எழுதுகிற திறமையெல்லாம் இல்லை, உங்கள் பேரை ஜபிக்க மட்டும்தான் தெரியும், உங்கள் உத்தரவை நான் எப்படி நிறைவேற்றுவேன்னு கேட்டார். ராமர் அவரை அன்போடு பார்த்தார். பயப்படாத, ஹனுமான் உன்னை வழி நடத்துவார், அவர் பக்தியும் ஞானமும் நிறைஞ்சவர், அவர் என் வாழ்க்கையில் என் கூடவே இருந்தவர், உன்னை வழி நடத்த சிறந்த நபர் அவர். துளசிதாசர் 1575 கூலி ஆட்கள், விவசாயிகள், வீட்டில் இருக்கவங்கன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ராமச்சரித்த மானசாங்கிற பேரில் ராமாயணத்தை எளிய அவாதி மொழியில் எழுதினார். ராமச்சரித்த மானசாவும் அதை எழுதின துளசிதாசரும் பிரபலமானாங்க. மக்கள்கிட்ட பக்தியும் வளர்ந்தது.